ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் மூலம் மதுபானங்களை விற்கும் திட்டமில்லை. டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். தோட்டங்கள் மூழ்கியதால் விவசாயிகள் தவிப்பு. உதகையில் தொடர் மழையால் இத்தலார் பகுதியில் மண் சரிவு. கூடலூர் அருகே தெப்பக்காடு தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. நீர்வரத்து குறைந்ததால் ஐந்தருவியில் மட்டும் குளிக்க அனுமதி. குற்றால மெயின் அருவி பழைய குற்றாலத்தில் மூன்றாம் நாளாக நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 16,000 இருந்து 20,910 கன அடியாக அதிகரிப்பு. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 3 அடியாக உயர்வு. சென்னை மதுரையில் கிலோ 80 ரூபாயாக உயர்ந்த தக்காளி விலை. வரத்து குறைந்ததால் விலை தொடர்ந்து நீடிக்கும் என வியாபாரிகள் தகவல். மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், கிரண் ரிஜிஜுவுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக ஆலோசித்ததாக எக்ஸ் தளத்தில் ஆளுநர் பதிவு. மீண்டும் 55,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதான நிலமோசடி வழக்கில் வெள்ளிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்விராஜ் கைது. நில ஆவணம் தொலைந்துவிட்டதாகவும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் சான்றிதழ் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் வெளம்பகுடி அருகே சமயபுரத்திற்கு பாத யாத்திரை சென்றவர்கள் மீது மோதிய சரக்கு வாகனம். 5 பேர் நிகழ்விடத்தில் உயிரிழந்த நிலையில் வேனின் ஓட்டுநர் கைது. காரைக்குடியில் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடியில் புடவை வாங்க அதிகாலையிலேயே கடையில் குவிந்த பெண்கள். கதவு திறக்கப்பட்டதும் முண்டியடித்துச் சென்று துணிகளை ஆர்வத்துடன் வாங்கினர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் பினாமியாக கருதப்படும் ஜோசப் ஸ்டாலின் கைது. பணத்தை பறிமுதல் செய்ய கொல்கத்தாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக தகவல். தென்காசி மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் சசிகலா. அதிமுக ஒன்றிணையுமா என்ற கேள்விக்கு வெயிட் அண்ட் சி என பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. தனியார் நிறுவன பணிகளில் 75 விழுக்காடு வரை கன்னடர்களுக்கு வழங்க வேண்டும் என மசோதா கொண்டுவரும் கர்நாடக அரசு. பயோகான் உள்ளிட்ட நிறுவனங்கள் எதிர்ப்பு. ஏர் இந்தியாவின் 600 பணியிடங்களுக்கு குவிந்த 25,000 தேர்வர்கள் விண்ணப்ப படிவம் வழங்கும் இடத்திற்கு செல்ல முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முறைகேடு செய்வதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு உதவியதாக சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் பிருத்விராஜை சிபிசிஐடி காவலர்கள் கைது செய்தனர்.
கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சொத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்வதற்கு தொலைந்த ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்கான நான் டிராக்கபிள் சான்றிதழை வில்லிவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து போலியாக பெற்றது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக மேலக்கரூர் சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரித்தபோது அதுபோன்ற சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்பதும் உறுதியானது. இந்நிலையில் வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்த பிருத்விராஜ் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் வாங்கி சென்றது தெரியவந்தது. ஆனால் தற்போது வரை அவர் தாம்பரம் காவல் நிலையத்தில் பொறுப்பேற்காத நிலையில் சிபிசிஐடி காவலர்கள் பிருத்விராஜை கைது செய்தனர். எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது கரூர் காவல் நிலையத்தில் பிருத்விராஜ் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். அதன் தொடர்ச்சியாகவே நில மோசடிக்கு உடந்தையாக செயல்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கோவை நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யவும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்திருக்கிறது. அதிக அளவில் கோவை நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஸ்ரீமதுரை அருகே விளைநிலங்கள் மற்றும் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீமதுரை அருகே ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஏற்பட்டுள்ளது. விளைநிலங்களையும் வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீர் சூழப்பட்டதால் வீடுகளில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் மற்றும் பாக்கு மரங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் கனமழையால் தெப்பக்காடு தரைப்பாலம் முற்றிலுமாக மூழ்கியது. இதனால் முதுமலை வனப்பகுதிக்கு உட்பட்ட மசினகுடி, மாயார், பொக்காபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கிராம மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். தரைப்பாலம் மூழ்கியதால் கேரளா, மைசூர், கூடலூர் பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் 4 குழுக்கள் நீலகிரி மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர். ஒவ்வொரு குழுவிலும் தலா 10 பேர் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதன்படி அணைக்கான நீர்வரத்தின் அளவு வினாடிக்கு சுமார் 20,000 கன அடியாக உள்ளது. 97 அடி கொண்ட அணையின் நீர்மட்ட உயரத்தை ஒரே சீராக வைத்திருக்கும் வகையில் அணைக்கு வரும் மொத்த நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் கரை புரண்டு ஓடுகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது.